எழிலூர் கிராமத்தை பற்றிதான பல விடயங்களை உங்களுக்காக காத்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்களும் நம்முடன். மிகவும் அழகான முறையிலே அமைந்து காணப்படுகின்றது. கோயில்கள், பொது நிறுவனங்கள் சொல்லி மிகவும் ஒரு சிறந்த ஒரு கிராமமாகவே இந்த கிராமம் விளங்குகின்றது. அதை விட அருகில கடல் காணப்படுகின்றது. கடற்கரை கண்மையில் ஒரு சிறந்த மீன்பிடி கிராமமாகவும் இந்த கிராமம் விளங்குகின்றது. என்ன விஷயம்னு சொன்னால், ஏன் இந்த கிராமத்திற்கு எழிலூர் என்று பெயர் வந்தோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1990-91 ஆண்டு காலப்பகுதிக்கு முதல் இந்த கிராமம் ஒரு பூஞ்சோலை கிராமமாகவும் மிகவும் அழகான கிராமமாகவும் பிறருக்கு தோற்றம் அளித்திருக்கின்றது. இதன் காரணமாக தான் இந்த கிராமத்திற்கு கூட எழிலூர் என்று பெயர் வந்திருக்கின்றது. அதைவிட நடந்த யுத்தம் காரணமாக அந்த நிலைமைகள் எல்லாம் தற்போது மாற்றப்பட்டது என்றே குறிப்பிடலாம். பிரதான தொழிலாக விளங்குவது மீன்பிடி தொழில். அந்த இடங்களில் அந்த மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருப்பதை கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதைவிட என்னதான் ஆண்கள் மீன்பிடி தொழிலை செய்தாலும் கூட இந்த கிராமத்து மக்கள் வந்து பெண்கள் தங்களினுடைய குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக தும்பு தொழிலை செய்து வருகின்றார்கள். இந்த கடற்கரைக்கு அண்மையில் கிட்டத்தட்ட 6 மாத காலங்களுக்கு முன்பு அந்த பொச்சு மண்டைகளை வந்து அந்த நிலத்திற்குள்ளே புதைத்து கிட்டத்தட்ட 6 மாத காலம் முடிய அந்த பொச்சு மண்டைகளை எடுத்து இந்த தும்பு தொழிலை தயாரித்து வந்து அந்த இடங்களில் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அங்கே பல உற்பத்திகளை மேற்கொண்டு பல இடங்களுக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்கின்றார்கள். இவர்களுடைய ஒரு சிறு கைத்தொழிலாகவே இந்த கைத்தொழில் விளங்குகின்றது. Thank you.
வருகிறவர்களை வந்து அதிகளவானவர்கள் கிறிஸ்தவ மக்கள் தான் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் தான் தற்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இதுதான் புனித அன்னை வேளாங்கண்ணி மாதா தேவாலயம். அதைவிட ஆரம்ப காலங்களிலே ஒரு சிறிய குடிசைகளை போட்டு தான் ஆரம்ப காலங்களில் வசித்திருக்கின்றார்கள் இந்த எழிலூர் கிராம மக்கள். பிறகு பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஒன்று சேர்ந்தால் இந்த கிராமத்தை கூட அமைத்திருக்கின்றார்கள். அவர்களால் தான் பார்க்கும் பொழுதே இந்த கிராமம் மிகவும் அழகாக தோற்றம் அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவர்களால் தான் இந்த கிராமத்திற்கு கூட எழிலூர் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. நிச்சயம் அறிந்திருப்பீர்கள் நம்புகின்றோம். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கலாம். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் சர்மி. மிகவும் மிதமாகத்தான் வருடி செல்கின்றது. இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி கூட உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கொள்ள போகின்றோம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. முக்கியமான பல சந்திகள் இருக்கின்றன. குறிப்பாக மாம்பழஞ்சந்தி, தட்டாதரச்சந்தி, இன்னும் ராசாவின் தோட்டம் என்று சொல்லி பல சந்திகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக நாங்கள் ராசாவின் தோட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வீதியிலிருந்து புறப்பட்டு ஏனெனுக்கு அந்த வீதியூடாக செல்லுகின்ற இடங்களிலே, இடைப்பட்ட இடங்களிலே காணப்படுகின்ற பல வேறுபட்ட சிறப்பான விடயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அந்த சிறப்புகளை பற்றி இன்றைய நிகழ்ச்சியை பார்ப்போம் வாருங்கள்.
ஒரு சிறப்பு கூட இருக்கிறது. என்ன சொன்னால், இந்த இடத்திற்கு ராசாவின் தோட்ட வீதி என்று சொல்லி பெயர் ஏற்பட்டதற்கு காரணங்கள் கூட இருக்கின்றன. இங்கே வந்து முன்னைய காலங்களில் நிறைய ராசாக்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதைவிட இந்த இடத்திலே வந்து இந்த வீதிக்கு எதிர்ப்பக்கமாக வந்து அவர்களுடைய அரண்மனையும் அந்த பக்கமாக வந்து பூந்தோட்டமும் காணப்பட்டிருக்கிறது. அந்த பூந்தோட்டம் இருந்த இடத்திலே வந்து 7 கிணறுகள் காணப்பட்டிருக்கின்றன. பிற்பட்ட காலப்பகுதியிலே மக்கள் வந்து குடியேறிய பொழுது அந்த 7 கிணறு மூடப்பட்டிருக்கின்றன. இந்த ராசாக்கள் ஆட்சி செய்த காரணத்தினால் தான் வந்து, அதைவிட அவர்களுடைய அந்த புறம் இந்த இடத்திலே அமைந்திருந்த காரணத்தினாலும் இந்த இடம் ராசாவின் தோட்ட வீதி என்று பெயர் பெற்றிருக்கிறது. தோட்ட வீதியிலே வந்து முக்கியமாக கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முதல் இங்கே வந்து மக்கள் கத்தோலிக்கர்களாக காணப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய ஆன்மீக தேவையை பூர்த்தி செய்கின்ற நோக்கிலே வந்து இங்கே ஒரு ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆலயம் தான் வந்து இந்த அருள் மாதா ஆலயம். யாழ்ப்பாணத்தில் உள்ள பல ஆலயங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மணிக்கூட்டு கோபுரத்துடன் காட்சியளிக்கின்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் அனைவருக்குமே தெரிந்த ஆலயம். இந்த ஆலயத்திற்கு செல்லுகின்ற வீதிதான் ராசாவின் தோட்ட வீதியாலே நேரே வருகின்ற பொழுது 2 வீதிகள் பிரிந்து செல்கின்றன. அந்த வீதியிலே தான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வீதியை வந்து கோவில் வீதி என்று அழைக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த வீதியாலே நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு செல்ல முடியும் என்ற காரணத்தினால் தான் வந்து இந்த வீதியை கோவில் வீதி என்று சொல்லி அழைக்கிறார்கள். வீதியிலே வந்து ஒரு முக்கியமான கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயம் கூட இருக்கிறது. 1886 காலப்பகுதியிலே வந்து இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை சென்ட் ஜுவானியார் ஆலயம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். ஜுவானியார் என்று சொன்னால் திருமுழுக்கு ஜோவான் என்ற அர்த்தம். இவர் வந்து இயேசுவுக்கு 30 வயதிலே திருமுழுக்கு அருளினார். அதைவிட இவர் வந்து காட்டுத்தேன் வெட்டுக்கிளி போன்ற உணவுகளை உண்டு வந்தார். மிகவும் ஒரு புனிதராக வாழ்ந்து நன்னிலை அடைந்தார். அவருடைய ஞாபகமாக இந்த இடத்திலே இந்த ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். அமைந்திருக்கின்ற வீதி வந்து வைத்தியசாலை வீதி. இந்த வீதியால் வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு செல்ல முடியும். அதைவிட இந்த பக்கமாக செல்லுகின்ற இந்த பஸ் செல்லுகின்ற இந்த பக்கமாக சென்றால் தான் வந்து யாழ்ப்பாணத்துக்கு செல்ல முடியும். இப்படியே நேராக சென்றால் ஏனையின் அப்படியே கண்டிக்கு செல்ல முடியும். இந்த வீதிகள் நாங்கள் ஏனையின் வீதியை அடைந்து விட்டோம். இப்போது பார்த்து வந்த வீதிகளை சற்று திரும்பி பார்த்தோமானால்
நாங்கள் ராசாவின் தோட்ட வீதி, அதனை அடுத்து வருகின்ற கோவில் வீதி, அப்படியே வந்து வைத்தியசாலை வீதி, வைத்தியசாலை வீதியினோட நேராக சென்றால் இப்படியே ஏனேனுக்கு செல்ல முடியும். நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறார். ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷாணி. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான்.